எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய்? அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருக்கிறாய்? அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு நாள் அது வேறு ஒருவருடையதாகிறது. இதுவே உலக நியதியும் எமது படைப்பின் சாரம்சமுமாகும். எமது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய கீதாசாரத்தின் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எமது மனம் இவர் என்ன ஆறுதல் கூறினாலும் கிடைக்காத ஒரு நிம்மதியை பெறும். ஆசைகள் குறையும். மனதில் எங்கிருந்தோ ஒரு பாரம் குறைந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். ஆசைகள், பேராசைகள், நாம் எதையாவது இழக்கும் போது தோன்றும் தோல்வி மனப்பான்மை என்பவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். மனம் இலேசாகும். நாம் செய்யும் காரியங்களை செய்ய விடாமல் எமது தோல்வி மனப்பான்மை தடுக்கும். எதிலும் பற்றில்லாத ஒரு நிலை தோன்றும். ஆனால் அச்சந்தர்ப்பத்தில் இந்த கீதா உபதேசத்தை நீங்கள் வாசிக்க நேர்ந்தாலோ கேட்க நேர்ந்தாலோ உங்கள் மனம் இலேசாகி அடுத்த வேலையை பார்க்கும் திடம் கொள்ளும். மனதில் உள்ள வேதனை குறையும். என்ன வாழ்க்கை? நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இப்படித்தானே இருக்கின்றது என்று அலுத்து சலித்து இருக்கும் நேரத்தில் இந்த பகவத்கீதையை வாசிக்க நேர்ந்தாலோ கேட்க நேர்ந்தாலோ எம் மனம் உடனடியாக ஆறுதல் அடையும். செய்யும் வேலைகளை அடுத்து என்னது செய்வது என்பதை மனம் தீர்மானிக்கும். இது எல்லோரும் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். இவ்வாறு ஸ்ரீ பகவான் அருளிய கீதாசாரத்தை அனைவரும் கேட்க வேண்டும். கீதாசாரத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எம்மனம் பிரச்சனையான நேரங்களில் திடமான சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய திடத்தை பெறும். இதனை பொய்யாக கூறவில்லை. நிஜமாக ஒரு பிரச்சனையில் நீங்கள் உட்பட்டிருக்கும் பொழுது இந்த கீதாசாரத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் மனதில் இருந்த இருள் விலகும். இதுவே கீதாசாரத்தின் மிகப்பெரிய மகிமையாகும். ஐயோ, என்ன வாழ்க்கை இது! என்ன வாழ்க்கையப்பா! நானும் பிறந்த காலம் தொட்டு கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். என்னத்தை கண்டேன் என்று வேதனையுறும் சமயத்தில் இந்த கீதாசாரத்தை வாசித்து பாருங்கள் அல்லது கேட்டு பாருங்கள். உங்களுடைய மனம் லேசாகும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை அது எடுக்கும். இவ்வாறு மகிமைகள் கொண்ட இந்த கீதாசாரத்தை அனைவரும் படித்து நன்மைகள் பெறுவோம். இத்தீபாவளி நாளில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளும் உங்களுக்கு நல்ல நன்மைகளும் சுபீட்சங்களும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். மனம் நிம்மதியாகி சரியான பாதையில் செல்ல வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.